திண்டுக்கல் மாவட்டத்துல செல்வி மற்றும் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்காங்க. இதுல சுரேஷ் அப்படிங்கிறவர் திண்டுக்கல்ல கேட்டரிங் தொழிலும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. செல்வி அப்படிங்கிறவங்க அரசு மருத்துவமனையில நர்ஸாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதுல ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருந்திருக்கு. நாட்கள் ஆக ஆக ரெண்டு பேருக்குள்ளயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழவும் செஞ்சிருந்திருக்காங்க. இதுல சுரேஷ் அப்படிங்கிறவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு திண்டுக்கல்ல தனியா வீடு எடுத்து வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்காரு. செல்வி ஆண்டிப்பட்டியில இருக்கிற பாப்பமால்புரம் அப்படிங்கிற பகுதியில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல வாடகைக்கும் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இரண்டு பேருமே தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் போன்ல தினமும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. சரியா நவம்பர் 24, 2021 போல எப்போதும் போல சுரேஷ் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ செல்வி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தொடர்ந்து இல்லாமலே இருக்கிறதுனால ஆண்டிப்பட்டியிலே இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி செல்வியோடைய வீட்டை போய் பார்க்கவும் சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சொந்தக்காரங்க வீடை வந்து பார்க்கும்போது வீடு பூட்டின நிலையில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷுடைய சொந்தக்காரங்க அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியா உள்ள பார்க்கும்போது அந்த வீட்டில் ஃபேன் மற்றும் லைட் எல்லாமே ஆன்ல இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் அடைந்ததுனால செல்வி ஒருவேளை உள்ள இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பவும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்திருக்கு. அதன் பிறகு சுரேஷ் அவர்கள்கிட்ட உறவினர்கள் போன் மூலமா இதை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அடுத்தபடியா பூட்டை உடைச்சு உள்ள போய் பாருங்க அப்படின்னு சுரேஷ் சொன்னதுனால அந்த சொந்தக்காரங்க அந்த பூட்டை உடைச்சு உள்ளேயும் நுழைஞ்சிருந்திருக்காங்க. அப்போ அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹால்ல ரத்தக்கரை படிந்த செல்வியுடைய சாரி ஒண்ணு கிடந்திருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹால் முழுக்க ஒரே ரத்தமா இருந்திருக்கு. அந்த ஹாலை தொடர்ந்து பார்க்கும்போது ரத்தம் வழிஞ்சி பூஜை அறையை நோக்கி ஓடுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை பார்த்ததுமே பதட்டம் அடைஞ்ச அந்த சொந்தக்காரங்க உடனடியே அந்த தகவலை சுரேஷுக்கும் தெரிவிக்கிறாங்க. சுரேஷ் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பூட்டி இருக்கிற பூஜை அறையை திறந்து பார்க்கும்போது அங்க செல்வி உடல்ல எந்தவித துணியுமே இல்லாம கொடூரமான முறையில வெட்டப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே சுரேஷுக்கும் அங்க இருக்கிற ஆட்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. அன்னைக்கு செல்விக்கு என்னதான் நடந்தது? யார் அவங்களை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணி பூஜை அறையில பூட்டிட்டு போகணும்? 2021 தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் செல்வியோடைய சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வீட்டுக்கு வர வச்சு அந்த வீட்டில் கிடைக்கிற எல்லா தடயத்தையும் சேகரிக்கவும் செய்கிறாங்க. அப்படி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த வீட்டில் சோதனை பண்ணதில் வலிஞ்சு கிடக்கிற ரத்தத்தின் மேலே ஒரே ஒரு கால் தடையை மட்டும் கிடச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருந்திருக்கு. செல்வியோடைய மொபைல் கிடச்சிருந்திருக்கு. இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வீட்டில் 150 மேலே உயர்தர ஆணுறைகள்லாம் கிடச்சிருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை செல்வி இறக்கிறதுக்கு முன்னாடி உல்லாசமா இருந்திருக்கலாம், அப்போ ஏற்பட்ட பிரச்சனையினால கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு முதற்கட்டமா எழ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தகட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் இருந்து கிடச்ச செல்வியோடைய மொபைலை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணதில் அந்த மொபைலில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட காண்டாக்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதில் 150 மேலே ஆண்களுடைய நம்பர்களாகவும் இருந்திருக்கு. மறுபக்கம் இறந்து போன செல்வியோடைய கணவர்கிட்ட விசாரணை பண்ணதில் செல்வி 3.5 pounds ஒரு செயின் போட்டிருந்தாங்க அப்படின்னும் அந்த செயினை காணும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆக மொத்தத்தில் அந்த வீட்டுக்குள்ள யாரோ நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கருதுறாங்க. அடுத்தகட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு எப்போதுமே வர நியூஸ் பேப்பர் போடுற ஆள், பால்காரர், கேபிள்காரர் முதற்கொண்டு எல்லாருடைய ஃபுட் பிரிண்டையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு செல்வியோடைய மெசேஜ், ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆண்கள் கூட அவங்களுக்கு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால் போலீஸ் ஆஃபீஸர் செல்வியோடைய மொபைலில் சேவ் ஆகியிருந்த டாக்டர்ஸ், கூட வேலை பார்க்குற நர்ஸ், ஆட்டோக்காரர் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாருடைய ஃபுட் பிரிண்டையும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும்போது யாருடைய ஃபுட் பிரிண்டும் மேட்ச் ஆகாமலே இருந்திருக்கு. இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக 4 டீம் கிட்ட ஃபார்ம் பண்ணி விசாரிக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க. அடுத்தகட்டமாக செல்வி கடைசியாக யார்கிட்டலாம் பேசியிருந்திருக்காங்க, யாருக்கிட்ட அதிகப்படியான அளவுக்கு நேரத்தை செலவிட்டுருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணியிருந்திருக்காங்க.
அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால ராமச்சந்திர பிரபுவை பத்தி விசாரணை பண்ணும்போது அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னும் இவருக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு அவர் 34 வயது கிட்ட ஆயிருந்திருக்கு. இவர் பெரியபாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் நர்ஸா வேலை பார்க்கும்போது இவங்க கூடவே செல்வியும் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்ததுனால சரியா December 9, 2021 போல அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது ராமச்சந்திர பிரபு கம்பம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் தற்போதைக்கு நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு வரதும் தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த சமயத்தில் சம்பவம் நடந்தப்போ, அதாவது செல்வி இறந்த நாளான November 24 நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போ திருப்பூருக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அப்படின்னும் ராமச்சந்திரன் சொல்லியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது மேட்ச் ஆகாமலும் இருந்திருக்கு. முதற்கட்டமாக எல்லாருக்கூடையும் ஃபுட் பிரிண்டை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்ததில் அப்பவும் அது மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் இரண்டாவது டைம் அவர்கிட்ட இருந்து ஃபுட் பிரிண்ட் வாங்கப்பட்டு அது சென்னை லேபுக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. மேற்கொண்டு மறுநாளும் நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கினதுக்கு பிறகு வீட்டுக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த நாளான November 24 இவர் தேனியில் இருந்தாரா அப்படி இல்லைனா திருப்பூரில் இருந்தாரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரட்டாக விசாரணை பண்ணதில் அவர் தேனியில் தான் இருந்தார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. மறுநாள் December 10, 2021 போல அள்ளி நகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் விசாரணைக்காக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபீஸரும் காத்திருந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ராமச்சந்திர பிரபு விசாரணைக்கு வரவே இல்லை. மறுபக்கம் ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணியிருந்திருக்காரு, தன்னுடைய மனைவி கிட்ட நான் அள்ளி நகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கில் கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனால் ஈவினிங் ஆகியும் தன்னுடைய கணவர் வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்திருக்கு. மேற்கொண்டு விசாரணைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அள்ளி நகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த பெண்மணி கேட்கும்போது அங்கே அவருடைய கணவரான ராமச்சந்திர பிரபு வரவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆக மொத்தத்தில் ராமச்சந்திர பிரபுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திர பிரபு 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் இறந்து போயிட்டா உனக்கு 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதனால ஈஸ்வரி இந்த சமயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை தன்னுடைய கணவர் தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி பழனி செட்டிப்பட்டி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய கணவரை காணும் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் கேஸையும் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணி அவருடைய மொபைல் சிக்னல் கடைசியாக எங்கே போணுச்சு அப்படிங்கிறத வச்சு அவரை தேடவும் செஞ்சுருந்திருக்காங்க. அப்படி தேடி போனதில் உத்தமாபாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்தக்காடு கோம்பை ரோடு அப்படிங்கிற இடத்துல ராமச்சந்திர பிரபுவோடைய டூ வீலரை அவருடைய தம்பியும் அவருடைய மனைவியும் பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல ராமச்சந்திர பிரபு வாயில் நொர தள்ளுன நிலையில் கையில் விஷப்பாட்டுலோட இறந்தும் கிடந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ராமச்சந்திர பிரபுவோடைய சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்போ மருத்துவர்கள் இவருடைய உடலை சோதனை பண்ணி பார்த்துட்டு இவர் விஷம் குடிச்சு தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் செல்வி கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் செல்வி வீடு இருக்கிற சுத்துவட்டாரம் முழுக்க உள்ள சிசிடிவியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் முதல் நாள் செல்வியோடைய வீட்டுக்கிட்ட அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னும் மறுநாள் November 24 அவர் தன்னுடைய டூ வீலரில் போகிறதும் பதிவாயிருந்திருக்கு. தொடர்ந்து விசாரணை பண்ணதில் செல்வியோடைய நகையை ஒரு கடையில் 4 மணி போல அடகு வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் ராமச்சந்திர பிரபுவோடைய மனைவியான ஈஸ்வரி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் பெரியபாளையம் அப்படிங்கிற பகுதியில் வேலை பார்க்கும்போதே இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் எக்கச்சக்கமான பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டு கொலையில முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இறந்து போன ரெண்டு பேருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி பணம்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு ராமச்சந்திர பிரபுவோடைய மொபைலை செக் பண்ணி பார்த்ததில் அவர் இன்னும் சில பெண்கள் கிட்ட இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததும் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது. மேற்கொண்டு லேபில் இருந்து கால்ரேகைக்கான ரிப்போர்ட்டும் வந்திருந்திருக்கு. அதில் செல்வியோடைய வீட்டில் இருந்து கிடைச்ச கால்ரேகையும் ராமச்சந்திர பிரபுவோடைய கால்ரேகையும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் ராமச்சந்திர பிரபு தான் செல்வியை கொலை பண்ணி தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது உறுதியானதுனால இந்த வழக்கை போலீஸ் அதிகாரிகள் க்ளோஸ் பண்ணிடவும் செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் ராமச்சந்திர பிரபு தான் கூர்மையான ஆயுதத்தால் அந்த பெண்ணை கொலை பண்ணி பூஜை அறையில் போட்டு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சில தடயங்கள்லாம் அழிச்சிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. எந்த விதத்திலுமே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறத கட்டாயமாக இந்த வீடியோ மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.